வணக்கம், அகிலம் ஜெயபாலன் பேசுகிறேன். வெளிநாட்டு வியாபார நிலவரங்களை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு பொருளை வந்து வெளிநாட்டில் விற்க போகிறோம், இதுதான் எக்ஸ்போர்ட்டுங்கிறது. அப்போது இந்த வெளிநாட்டில் விற்கக்கூடிய பொருள் என்ன, பொருள் எந்த நாட்டுக்கு விற்கிறோம், இது ரெண்டையும் ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுத்து முடிவு செய்யணுமே தவிர, மேலெழுந்த வாரியாக எதையாவது ஒரு பொருள் எங்கேயாவது ஒரு நாட்டுக்கு விற்கணும்னு நினச்சால் அது வெற்றிகரமாக வர முடியாது. இதை ஏற்கனவே இரண்டு எபிசோடுகளில் விளக்கமாக சொல்லியிருக்கேன். என்ன பொருள் விற்கிறோம், எங்கே விற்க போகிறோம் இப்படிங்கிறது வியாபாரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொருளும் விற்பனைக்கு வாய்ப்புள்ள பொருளாக இருக்கணும், விற்கக்கூடிய இடமும் வாய்ப்புள்ள இடமாக இருக்கணும். அப்போ தான் ஜெயிக்க முடியுமே தவிர, சும்மா எதையாவது போயிட்டு எதாவது செய்யணும்னு நினச்சோம்னா அது ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே இல்லாமல் போயிடும். என்ன பொருள் விற்கலாங்கிறத பற்றி ஏற்கனவே விரிவாக விளக்கமாக சொல்லியிருக்கேன். எந்த நாட்டுக்கு விற்கலாம்ங்கிறத பற்றியும் ஏற்கனவே போன எபிசோட்லையும் அதுக்கு முந்தின எபிசோட்லையும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்கேன். அதோட தொடர்ச்சியாக இந்த எபிசோட்லையும் மேலும் சில முக்கியமான தகவல்களை சொல்ல விரும்பி தான் இன்றைக்கி தயார் பண்ணியிருக்கேன். அப்போது உங்களுக்கு ஒரு பொருளை வந்து விற்கிறதா இருந்தால், இந்த உலகத்தில் வந்து 253 நாடுகள் இருக்குது அப்படின்னு நான் பல முறை சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அது கரெக்டானது, ஓங்கி பேசலாம். 38 மாவட்டங்கள் தான் இருக்குதுன்னு கூட சொன்னாலும் தப்பு, குறையாக சொன்னாலும் தப்பு. இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்குது, 7 யூனியன் டெரிட்டரி இருக்குது அப்படிங்கிறது 100க்கு 100 சரியான தகவல். இதை கூட்டின்னு சொல்ல முடியாது, குறைச்சின்னு சொல்ல முடியாது, சொன்னால் தப்பு. ஆனால் நாட்டில், உலகத்தில் எத்தனை நாடுகள் இருக்குங்கிறத யாரும் கரெக்டாக சொல்ல முடியலை. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நான் 253 நாடுகள் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதுவும் கரெக்டாக இல்லையாங்கிறது பெரும்பாலும் எனக்கு தெரியல. 253 நாடுகள் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான். இன்னும் வேடிக்கை என்னன்னு கேட்டால், இந்த 250 நாடுகள் போக மைக்ரோ நேஷன்ஸ் அப்படின்னு ஒரு 98 நாடுகள் இருக்கிறதாக நான் லேர்ன் பண்ணியிருக்கேன், தெரிஞ்சுக்கிட்டேன். 98 நாடுகள், இது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம். இந்தியா மாதிரியே எல்லா நாடுகளும் இருக்குமா? இல்லை. தூரத்துக்கு தகுந்த மாதிரியும் அவங்களுடைய அந்த நாட்டுடைய நிலப்பரப்பு, பூகோள அடிப்படை, பாப்புலேஷன் இதன் அடிப்படையிலும், அரசியல் ரீதியாகவும், சீதோஷ்ண நிலை ரீதியாகவும், அந்த நாட்டு பணம் இப்படியெல்லாம் பல காரணங்களை வச்சு நாட்டுக்கு நாடு வேறுபாடுகள் நிறைய இருக்கும்னு போன எபிசோட்லேயே சொல்லியிருக்கேன் நான். ஆனால் ஒரு நாட்டின் ஜனத்தொகைங்கிறது, இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 150 கோடி ஜனத்தொகை நெருங்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம. 150 இன்றைக்கு உலகத்திலேயே மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி, ஜனத்தொகை மிக அதிகமாக உள்ள முதல் நாடு நம்ம நாடு தான், இந்தியா தான். சீனாவெல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டோம், நம்ம தான் நம்பர் 1 இன்றைக்கி. சீனா நம்பர் 2, நம்பர் 3 வந்து அமெரிக்கா, நம்பர் 4 இந்தோனேஷியா, இப்படி போய்கிட்டே இருக்குது. அப்போது நம்ம விற்கக்கூடிய பொருள் எந்த நாட்டுக்கு உகந்த பொருள், அந்த நாட்டில் இதை விற்க முடியுமா அப்படின்னு பார்க்குறப்போ பல விஷயங்களை கவனத்தில் கொள்ளணும். இப்போ உதாரணத்துக்கு, உலக நாடுகளை 6 பிரிவாக பிரித்து வச்சுருக்காங்க. 6 பிரிவாக, WTO-ல இருந்து 6 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. எப்படின்னா, சூப்பர் பவர் கண்ட்ரிஸ், ரொம்ப பவர்ஃபுல்லான கண்ட்ரிஸ், சூப்பர் பவர் கண்ட்ரிஸ் 1. ரெண்டாவது, மோஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ், அதிகமான அளவில் முன்னேறிய நாடுகள் 2. மூணாவது, முன்னேறிய நாடுகள் டெவலப்டு கண்ட்ரிஸ் 3. 4. லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ், குறைவான வளர்ச்சி அடைந்த நாடுகள். வளர்ச்சி அடைஞ்சிருக்கா, ஆனால் அது போதுமான அளவுக்கு இல்லை. 5. முன்னேறி வரும் நாடுகள், டெவலப்பிங் கண்ட்ரீஸ், அதில் தான் நம்ம இருக்கோம் இப்போது, இந்தியா டெவலப்பிங் கண்ட்ரீஸ். அடுத்தது, அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ், முன்னேறாத நாடுகள். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும், எவ்வளோ காலம் ஆனாலும் அந்த நாடுகள் முன்னேறவே முடியாது. உதாரணத்துக்கு, எஸ்கிமோக்கள் வாழக்கூடிய நாடுகள், அந்த நாடுகள் எத்தனை காலம் ஆனாலும் முன்னேற்ற வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது பல நாடு, அந்த மாதிரி இருக்குது. இப்படி பல பிரிவுகள் இருக்குது. அப்போ நம்ம விற்க போகிற பொருள் யார், டார்கெட் பையர்ஸ் வாங்கக்கூடியவங்க யார்,
வசதியான நாட்டை சேர்ந்தவங்களா, வசதி குறைஞ்ச நாட்டை சேர்ந்தவங்களா, பின்தங்கிய நாட்டை சேர்ந்தவங்களா, இதன் அடிப்படையில் தான் நீங்கள் நாட்டை தேர்ந்தெடுக்கணுமே தவிர எங்கே வேணுனாலும் விற்கலாம் அப்படிங்கிற விவரங்கள் சேகரிச்சிங்கன்னா பிரயோஜனமாக இருக்காது. அந்த மாதிரி விவரங்கள் நிறைய கம்ப்யூட்டரில் அவைலபிளாக இருக்குதுன்னு நான் ஏற்கனவே பல முறை வலியுறுத்தி சொல்லியிருக்கேன். அப்போ இதன் அடிப்படையில் நீங்கள் பார்க்கணுமே தவிர ஏனோ தானோன்னு பார்க்குறது பிரயோஜனமாக இருக்காது. அதே போல் அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் உள்ள உறவு முறைகள், ரிலேஷன்ஷிப்ஸு எப்படி இருக்குது, நல்ல முறையில் இருக்கா, மாறி இருக்கா, முந்தி மாறி இல்லையா, இப்போ எப்படி இருக்குது, வருங்காலத்தில் எப்படி இருக்கும், இதன் அடிப்படையில் நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுக்கிட்டே வரும். இதையும் நான் ப்ரெஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டு, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். முக்கியமாக இந்த எபிசோடு மூலமாக நாங்கள் சொல்ல விரும்புகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ECGCன்னு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது எக்ஸ்போர்ட்டுக்கு, எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். இந்தியாவில் தலைமை அலுவலகம் பாம்பேயில் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டுமே 10 பிரான்ச்சஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் 10, சென்னையில் மட்டுமே 4 பிரான்ச் இருக்குது, திருப்பூரில் மட்டுமே 2 பிரான்ச் இருக்குது. இது போக தூத்துக்குடி, மதுரை, கரூர், கோயம்புத்தூர் இப்படி பல இடங்களில் பிரான்ச்சஸ் இருக்குது. மொத்தம் 10 பிரான்ச்சஸ் இருக்குது. இந்த ECGCயில் நீங்கள் இன்சூர் பண்ணி பாதுகாப்பான பிஸ்னஸ் பண்ணலாம்ங்கிற வசதிகளை, இன்சூரன்ஸ் வசதிகளை எல்ஐசி எப்படி செய்யுதோ, ஜிஐசி எப்படி செய்யுதோ, அதே போல் ECGCங்கிற கம்பெனியும் செய்யுது. இப்போ ஒரு கார், மோட்டர் சைக்கிள் வச்சுருந்தோம்னா இன்சூர் பண்ண வேண்டியது கட்டாயம். அதே போல் ECGCங்கிற கம்பெனி வந்து பேமெண்ட்டு பாதுகாப்பு இல்லாத வியாபாரங்களுக்கு, எக்ஸ்போர்ட் வியாபாரங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்கக்கூடிய வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யார் வேணாலும் அங்கே போய் தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட யோசனைகள், அறிவுரைகள் கேட்டால் தகவல்கள், யோசனை கட்டாயம் சொல்லுவாங்களே தவிர நீங்கள் தாராளமாக போய் கேட்கலாம். அந்த ECGCயில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பொருள் விற்க போகிறீங்கங்கிறது அவங்களுக்கு முக்கியமே கிடையாது. எதை வேணாலும் நீங்கள் விற்கலாம். ஆனால் எந்த முறையில் பேமெண்ட்டு கலெக்ட் பண்ண போகிறீங்க, அட்வான்ஸ் பேமெண்ட்டா, லெட்டர் ஆஃப் கிரெடிட்டா, டாக்குமெண்ட்ஸ் ஆன் பேமெண்ட்டா, டாக்குமெண்ட்ஸ் ஆன் அக்செப்டன்ஸா, இந்த மாதிரி முறைகளில் எந்த முறைகளில் நீங்கள் பேமெண்ட்டை கலெக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த முறைகளை பொறுத்து தான் அவங்க இன்சூரன்ஸ் கவரேஜ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு அட்வான்ஸ் பேமெண்ட்லாம் ஆர்டர் வாங்கி பண்ணுறதா இருந்தால் ECGCயில் நீங்கள் போக வேண்டிய அவசியமே கிடையாது. பேமெண்ட் சேஃப்டி 100% இருக்குது. கைக்கு பணம் வந்ததுக்கப்புறமா தான் சரக்கு ஏற்றி அனுப்பி வைக்க போகிறீங்க. அங்கே பாதுகாப்பு தேவையில்லை. எல்சின்னு எடுத்துக்கிட்டால் எல்சியில் கொஞ்சம் சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்சியில் பாதுகாப்பான முறையில் பிஸ்னஸ் பண்ணலாங்கிற ஒரு நிலவரம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கொஞ்சம் ஆழமாக பரிசீலனை பண்ணி பார்க்கும்போது அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யுது. அப்போ அந்த எல்சி மூலமாக பண்ணுறப்போ லோ ரிஸ்க்கு, மிக குறைவான ஆபத்து இருக்கா இல்லையா, இருந்தால் அதுக்கு குறைவான ப்ரீமியம் கட்டணும். டிபிடிஏ அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஹை ப்ரீமியம் பே பண்ண வேண்டியது. டிபிக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் ஆன் பேமெண்ட்டுங்கிறதுக்கு சரக்கு அனுப்பி வைக்கணும், அங்கே போனக்கப்புறம் அவர் பணம் கட்டி எடுத்துக்குவார். அந்த நாட்டில் உள்ள பையர், இறக்குமதியாளர், அவர் ஒருவேளை பணம் கட்டி சரக்கு டெலிவரி எடுக்கலைன்னா நமக்கு பிரச்சனை வருது. அப்போ அதில் வந்து 50% ரிஸ்க் இருக்குது, மீடியம் ரிஸ்க் இருக்குது. சரக்கு அவர் எடுக்கலையே தவிர உங்களுக்கு பணம் வந்து சேரலாம், அதில் பிரச்சனைகள்லாம் வரும். மூணாவது டிஏங்கிறப்ப லோக்கல் மார்க்கெட்டில் கடனுக்கு விற்கிறது எப்படியோ இதையே தான் எக்ஸ்போர்ட்டில் டிஏங்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ டிஎல் வைக்கிறப்போ சரக்கையும் டெலிவரி எடுத்துகிட்டு பணமும் கொடுத்து ஏமாற்றப்படலாம், ஏமாற்றலாம் நம்மளை எக்ஸ்போர்ட்டரை. ஸோ அப்படிங்கிறப்போ அதுக்கு வந்து டிஏக்கு ஹை ரிஸ்க்குன்னு பேர். ஸோ லோ ரிஸ்க்கு, மீடியம் ரிஸ்க்கு, ஹை ரிஸ்க்கு, இந்த ரிஸ்க்கு தகுந்த மாதிரி ப்ரீமியம் ரேட்டு கூடும் குறையும். இது தவிர எந்த நாட்டுக்கு விற்கிறோம் அந்த நாட்டை பொறுத்து ப்ரீமியம் ரேட்டு கூடவோ குறைவாகவோ வரும். அந்த ECGC என்ன பண்ணி வச்சுருக்கு அப்படின்னா, நல்லா ஆழமாக கவனிங்க. இப்போ 6 பிரிவுகளாக WTO-வில் பிரித்து வச்சுருக்காங்க உலக நாடுகளின்னு சொன்னோம் இல்லையா. சூப்பர் பவர் கண்ட்ரீஸ், மோஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ், டெவலப்டு கண்ட்ரீஸ், லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸ், அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ், 6 பிரிவாக பிரித்து வச்சுருக்க மாதிரி ECGCங்கிற நிறுவனத்தில் உலக நாடுகளை 7 பிரிவாக பிரித்து வச்சுருக்காங்க. 7 பிரிவாக, A1 countries, A2 countries, B1 countries, B2 countries, C1 countries, C2 countries, D countries.
இப்போ A1னா A1 குரூப்பில் வரக்கூடிய நாடுகள், அந்த நாடுகளில் பெரும்பாலும் பேமெண்ட்டு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு, பாதுகாப்பான முறையில் வியாபாரம் செய்யலாம். A2 கண்ட்ரீஸ்னால் A1 கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது A2 கண்ட்ரீஸில் கொஞ்சம் பேமெண்ட் ரிஸ்க் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூடுதல்னால் B1, அப்புறம் B2, அப்புறம் C1, அப்புறம் C2, அப்புறம் D குரூப் கண்ட்ரினா மேக்ஸிமம் பேமெண்ட்டில் ப்ராப்ளம் வரக்கூடிய நாடுகளாக இருக்கும். ஸோ அந்த நாடுகளுக்கு எந்த நாட்டுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்களோ, அந்த நாடு எந்த பிரிவில் வருதோ, அந்த பிரிவை பொறுத்து ப்ரீமியம் ரேட்கள் அவங்களுக்கு ECGC இன்சூர் பண்ணும்போது ECGCங்கிற கம்பெனிக்கு ப்ரீமியம் பே பண்ணணும் இல்லையா, அந்த பேமெண்ட் வந்து கூடும் அல்லது குறையும். ஸோ பேமெண்ட் முறைகளை பொறுத்தும் LC பேமெண்ட்டோ DP பேமெண்ட்டோ DA பேமெண்ட்டோ இல்லை அதர் பேமெண்ட் முறைகளை பொறுத்தும் உலக நாடுகளின் கண்ட்ரி ரேட்டிங் A1, A2, B1, B2, C1, C2, D அப்படிங்கிற ரேட்டிங்கை பொறுத்தும், இதை பொறுத்தும் தான் அவங்க ECGCங்கிற கம்பெனியில் ப்ரீமியம் கலெக்ட் பண்ணிட்டு இன்சூரன்ஸ் கவரேஜ் பண்ணுவாங்க, ஒரு பாதுகாப்பான முறையில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரி ECGCயோட அந்த ரேட்டிங்கில் எந்த பிரிவில் வருது அவங்கள நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணலாம், யோசனை கேட்கலாம், அறிவுரைகள்லாம் கேட்கலாம், கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க. இந்த ரேட்டிங் வந்து நிரந்தரமான ரேட்டிங் இல்லை, அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி A1 கண்ட்ரியில் இருக்கிற ஒரு நாடு இன்னும் கொஞ்சம் நாளில் B1க்கு போகலாம், அல்லது A2க்கு போகலாம், அல்லது B2க்கு போகலாம். இன்றைக்கு B2ல இருக்கிற நாடு ஒருவேளை இன்னும் கொஞ்சம் நாளில் A1க்கு வரலாம், A2க்கு வரலாம், இப்படி மாறிக்கிட்டே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண விரும்புகிற நாடு எந்த ரேட்டிங் கீழே வருதோ அதை பொறுத்து நாம் கட்ட வேண்டிய ப்ரீமியம் ரேட்டிங் கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது விஷயமாக அவங்க நல்லா கைட் பண்ணத்தான் செய்வாங்க. நீங்களும் கம்ப்யூட்டர்லேயே வெப்சைட்லேயே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி முறைப்படி செயல்பட்டு ஏற்றுமதி வியாபாரத்தில் சரியான பொருளையும் சரியான நாட்டையும் தேர்ந்தெடுத்து சரியான விலைக்கு நிர்ணயம் பண்ணி சரியான பேமெண்ட் முறையை பின்பற்றி செயல்பட்டால் ஏற்றுமதி வியாபாரத்தில் கண்டிப்பாக வெற்றிகரமாக வரலாமே தவிர, சும்மா மேம்போக்காக பட்டுக்காமல் போய் எக்ஸ்போர்ட்டில் ஜெயிக்கலாம் அப்படின்னு நினச்சா பண்ண முடியாது. கஷ்டப்பட்டு செய்தால் இஷ்டப்பட்டு ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்த எபிசோடில் மீண்டும் வேறு விஷயங்களை பற்றி பேசுவோம். இதோட பொருள் தேர்வும் நாட்டு தேர்வும் இதை பற்றி பேசி இதோடு முடிக்கிறோம். அடுத்ததில் வேறு பிரிவை பேசுவோம். வேறு பிரிவுகளை பற்றி பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.